ஹலோ தமிழ் டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக சுட சுட சினிமா செய்திகள் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசன் அவர்கள் மேல வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா புகார் கொடுத்துருக்காரு. தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் அந்த தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா கேஇன் ஞானவேல் ராஜா தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2015 ரிலீஸ் ஆன படம் தான் உத்தம வில்லன். ஸோ இந்த படம் வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தில் இருந்தப்போ நான் 10 கோடி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் கமல்ஹாசன் அவர்களுக்கு, அவரும் என்ன சொன்னார்னா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படமும் எனக்கு பண்ணி கொடுக்கல, அந்த பணத்தையும் எனக்கு திருப்பி தரல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் புகார் மனு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கிற எல்லா படமும் அவரே தயாரித்து அவரே நடிச்சிட்டு இருக்கு, இயக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வெளிவர இருக்க படம் தான் இந்தியன் 2. அந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லைகா ப்ரொடக்ஷன் படம் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிக்கல்ல இந்தியன் 2 படம் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சபாஷ் நாயுடு படமும் வந்து சிக்கல்ல இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களோட படங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கு உண்டாகுது. அதனாலதான் அவர் வந்து அவரோட படத்தை வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ற நிலைமைக்கு அவர் இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலை இப்ப இந்த டாபிக் வந்து காலிவுட் சினிமால மிகப்பெரிய ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருது. ஸோ இது எந்த அளவுக்கு போய் நிக்க போகுது அப்படின்னே தெரியல. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா ரீசெண்டாக காலிவுட் சினிமாவில் பார்த்தோம்னா நிறைய கதை திருட்டு பிரச்சனை, பண மோசடி, இந்த தயாரிப்பாளர் வந்து பணம் கொடுக்கல, இந்த டைரக்டர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் வந்து அரசியலையும் இருக்காரு, அண்ட் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 3 நடத்திட்டு வராரு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அவருக்காக வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம்னு பார்த்தா இந்தியன் 2. ஸோ அந்த படம் வந்து 2021 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்காக அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துகளையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் அவர்களோட நியூஸ் தான். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்த படம் தான் கலாரம் கொண்டான். ஸோ அந்த படத்தில் விக்ரம் அவர்களை பார்க்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். ஸோ இதை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் அவர்கள் என்ன படம் பண்ண போகிறாரு, யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வந்து நமக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்துட்டு நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க மணிரத்னம் அவங்களோட இயக்கத்தில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அஜய் ஞானமுத்து இயக்கத்தையும் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு லாங் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதால ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காரு நம்ம சியான் விக்ரம் அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து கோமாளி படத்தோட இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து சியான் விக்ரம் அவர்களுக்கு பிடிச்சி போக அவரும் ஓகே பண்ணிட்டாராம். ஏன்னா வந்துட்டு ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் வந்து முதல் படத்தில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வந்து மிகவும் அரிதான விஷயம். ஸோ அதை வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு இந்த படம் வந்துட்டு கொடுக்கணும், விக்ரம் அவர்களோட இவர் வந்து படம் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விக்ரம் அவர்களை வந்துட்டு கோமாளி படத்தோட இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் மூணாவது நியூஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களோட ஃபேன்ஸ்க்கான ஒரு நியூஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ மக்கள் செல்வன் அவரோட நடிப்பில் நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் தங்க தமிழன். ஸோ அந்த படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, பிகில் தளபதியோட படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த படம் எப்படி போய் நிற்க போகுது, ஸோ எது ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் நீங்கள் எல்லாம் வந்துட்டு சங்க தமிழன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மக்கள் செல்வன் படம் மூலமாக. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் தெலுங்கு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். என்னன்னா சைரா நரசிம்மரெட்டி, இந்த படம் வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரர் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு கதை தான். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு தமிழர் ராஜபாண்டிய அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தெல்லாம் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அதாவது சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்துட்டு உதவி பண்ற ஒரு படை வீரராக தான் தலைவராக தான் நடிச்சிருக்காரு. அதில் அந்த படத்துக்காகவே அவர் நிறைய தொகை வாங்கியிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. இதை தொடர்ந்து மறுபடியும் தெலுங்கு படத்தில் அவர் கமிட் ஆயிருக்காராம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பண்ணா அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்க தெலுங்கு படம் தான். அந்த படத்தில் வந்து ஹீரோலாம் கிடையாது, வில்லன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாராம். ஸோ அந்த படம் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தோம்னா சிரஞ்சீவி அவர்களோட சகோதரி மகன் வைஷ்ணவ் தேஜோட படத்தில் தான் அவர் நடிக்க போகிறாரு, அதுவும் வில்லனா. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காகவே வந்து நம்ம விஜய் சேதுபதி 5 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஆமாம் அங்கவே ஃபேமஸான ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனாக நடிக்கும் போது 5 கோடி தான் வந்து கேட்குறது வந்து சாதாரண விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருதான். ஸோ நீங்கள்
என்ன நினைக்கிறீங்க? தெலுங்கு படத்துலேயும் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கால் வச்சுட்டாரு. ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஹிந்தி படம் அப்படி இப்படின்னு போயிடுவார் போல இருக்கு எங்கேயோ நம்ம விஜய் சேதுபதி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் பற்றி? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து புவனா சங்கர் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.